வணக்கம் நண்பர்களே, இது அனிச்சம் இயற்கை தேனீப்பண்ணை. இக்காணொலி பதிவில் தேனீ வளர்க்க ஏற்ற இடம் மற்றும் தேனீ வளர்ப்பிற்கான உபகரணங்கள் ஆகியவற்றை பார்க்கலாம். முதலில் தேனீ வளர்க்க ஏற்ற இடத்தை பார்ப்போம். அருகாமையில் தண்ணீர் வசதி, ஓடை, குளம், ஏரி இருப்பது அவசியம். இயற்கையாக மலை அடிவாரம் மற்றும் பூக்கும் தன்மையுடைய செடி கொடிகள் மா, தென்னை, வேம்பு, கருவேல், தைல மரம், முருங்கை, வாழை, லவம், பஞ்சு மரம் முதலென இருப்பதும் உகந்தது மற்றும் நிழலான பகுதியில் தேனீப்பெட்டிகளை வைப்பது நல்லது மற்றும் அதிக காற்று இல்லாத இடமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக தேனீ வளர்ப்பிற்கான உபகரணங்களை பார்க்கலாம். தேனீ வளர்ப்பிற்கு முக்கிய உபகரணமாக தேனீப்பெட்டி பயன்படுத்தப்படுகின்றது. எனவே இவை புன்னை மற்றும் தேக்கு மரத்தினால் செய்யப்பட்ட பெட்டிகள் சிறப்பு வாய்ந்தவையாக உள்ளது. தேனீப்பெட்டியின் பாகங்களை பார்க்கலாம். இவற்றின் அடிப்பலகை ஃப்ளோர் போர்ட் தேனீ உள்ளே வந்து செல்ல பயன்படுத்துகின்ற அமைப்பாகும் மற்றும் புழு அறை ப்ரோட் சாம்பர் இவை 6 சட்டங்களால் ஆனது. தரைத்தளத்திற்கு மேற்புறமாக பொருத்தப்பட வேண்டும். சட்டங்களில் தேனீக்கள் மெழுகினால் அறைகளை கட்டுகின்றன. அறையின் தனி அறைகளில் ராணி தேனீ முட்டைகளை இடுகின்றன. முட்டைகளிலிருந்து புழுக்கள் வெளிவந்து அவை கூட்டு புழுக்களாக வளர்ந்தபின் முழு வளர்ச்சி அடைந்த தேனீக்களாக மாறுகின்றன. அடுத்ததாக தேனீ அறை சூப்பர் சாம்பர் இவை 6 சட்டங்களை கொண்டது. புழு சட்டங்களின் அளவை விட பாதி அளவே உயரம் உடையது. தேன் அறைகளை கட்டி தேன் சேமிக்க இவை பெருமளவில் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக தேனீப்பெட்டிகளை எந்தெந்த இடங்களில் வைக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். தோட்டங்களில் மகரந்த சேர்க்கைக்காக மட்டும் அல்லது சிறிய அளவில் தேனீ வளர்ப்போர் தேன் பெட்டிகளை தென்னை, வாழை, மா, கொய்யா, முருங்கை, வேம்பு, பொங்கன் போன்ற தோட்டங்களில் ஏக்கருக்கு 5 பெட்டி வீதம் வைக்கலாம். வியாபார ரீதியில் என்றால் ரப்பர் தோட்டங்களில் டிசம்பர் முதல் ஏப்ரல் மாதம் வரை 100 முதல் 1000 பெட்டி வரை சுமார் 10 ஏக்கர் நிலப்பரப்பில் வைக்கலாம். ரப்பர் மரத்தின் இலைச்சுரப்பிலிருந்து தேன் சேகரிக்கப்படுகின்றது. அதன் பின்னர் மே மாதம் முதல் நவம்பர் வரை தேனீக்களை சூரியகாந்தி, வாழை, முருங்கை, புங்கம், வேம்பு போன்ற பயிர்கள் அதிகமாக உள்ள இடங்களுக்கு எடுத்துச் சென்று வளர்க்கலாம். அடுத்ததாக இந்திய தேனீக்கள் அதிகபட்சம் 2 கிலோமீட்டர் வரை சென்று திரும்பும் தன்மையுடையவை. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் தேனீப்பெட்டிகளை 1500 அடி முதல் 2000 அடிக்குள் பூக்கள் இருக்கும் இடங்களில் எடுத்துச் சென்று வைப்பதன் மூலம் லாபகரமான தேன் உற்பத்தி செய்ய முடியும். பெட்டிகள் வைக்கும் தருணத்தில் குறைந்தபட்சம் 10% பூக்கள் மலர்ந்து மதுரம் மற்றும் மகரந்தம் தரும் நிலையில் இருக்க வேண்டும். அடுத்ததாக தேன் அறையில் எல்லா அறைகளிலும் தேனீக்கள் நிறைந்து இருக்க வேண்டும். நன்றி நண்பர்களே, நாம் அடுத்த காணொளி பதிவில் தேனீக்களின் இயற்கை எதிரிகளையும் அவற்றை வெற்றி கொள்ளும் வழிமுறைகளையும் பார்க்கலாம். நன்றி.